ser. No ser yo. அதை போய் அது வந்து நம்ம நேச்சுரலை பார்க்கலாம், ஒரு வேட்டையாடுறதாகட்டும் எல்லாமே நேச்சுரலை பார்க்கலாம். பட் இருந்தாலும்
அங்கே போயிட்டு நான்தான் ராஜா, நம்ம ஊரில் நான் தான் இப்படி இருந்தால் நம்ம அந்த மாதிரி போய் நம்ம அவங்க பேசணும்னு வச்சுக்கிறேன். ஆனால் எனி டைம் நம்ம மணி பர்ஸ் வச்சுருக்கும் போது அவங்ககிட்ட AK-47 எல்லாருமே இருக்கும். பட் இருந்தாலும் கூட்டு தள்ளி போயினே இருப்பாங்க சரியா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சக மனிதனாக நம்ம வந்து நாலு பேர்கிட்ட பழக மாட்டாங்க ஓகேவா. நம்ம மாதிரி ஒரு அறிவுன்றது அவங்க அந்த இதில் இல்லை ஓகேவா. நம்ம மாதிரி ஒரு அறிவு இல்லை, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லா ரெஸ்பெக்ட் தருவாங்க ஓகேவா. போனவங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க. அவங்களுக்காக போய் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் அவங்க பார்த்தாங்கன்னா ஒரு வித்தியாசமாக போட்டுவாங்க, ஐயோ என்ன இதுன்னு ஓகேவா. அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி இன்னும் அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த நாட்டில் இன்னும் நடக்கலை. இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு சரி ஓகே, சாப்பிட்றதுக்கு இது மாதிரி இது இதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து வேட்டையாடுறதை இதை வச்சு ஒரு பழக்கம் விட்டுதோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க ஓகேவா. விவசாயமும் ஒரு கல்ச்சராக வச்சுருக்காங்க ஓகேவா. விவசாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம மாதிரி ஒரு அரிசி ஒரு நெல் போடுறதோ இல்லை பயிர் நடுறதோ இந்த மாதிரி இருக்காது. ஆரி விளைவாங்க, அதுதான் சோளம் விளைவாங்க ஓகேவா. சோளம் இந்த மாதிரி நம்ம வந்து தகுந்த மாதிரி நம்ம புதினா கொத்தமல்லி ஆகட்டும் இது நம்ம யூஸ் ஆகுது நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் ஆகுறது ரெண்டு தான், ஒன்று ஆரி அவங்க ராகி ஓகேவா. ராகி அதை சொல்கிறோம், இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அதிகமாக அவங்க விவசாயம் பண்ணுறது அதை மட்டும்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு விலங்குகளை வந்து நம்ம எப்படி இவங்க வந்து இந்த விலங்கு நம்மளால் என்ன முடியும், ஒரு விலங்கு என்ன விலங்கு நம்மளால் வளர்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறாகட்டும் ஒரு பூனாகட்டும் இந்த மாதிரி ஒரு நேத்தி ஒரு நாய் இந்த மாதிரி தான் நம்மளால் வளர்க்க முடியுமே தவிர நம்ம வந்து நாய் இந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் புலி பாம்பு விஷக்குடிய பாம்பு அந்த மாதிரி தான் ஒரு அந்த மாதிரி தான் வளர்த்துட்டு அந்த எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து நம்ம பிள்ளைக்கு சொல்லிக்கிறது இல்லையா. அதே மாதிரி தான் அவங்க வந்து அந்த விலங்கை வச்சுட்டு அந்த விலங்கு கூட பேசணும், எப்படி பேசணும், எப்படி அந்த விலங்கு கூட நீ வந்துட்டு எப்படி நடத்தக்கணும் எல்லாமே சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் இங்கே மட்டும் இல்லை, இந்த மாதிரி இதே மாதிரி மனுஷன் பார்த்தீங்கன்னா கென்யா இந்த மாதிரி எத்தியோப்பியா இந்த மாதிரி நாட்டிலலாம் இருப்பாங்க. எத்தியோப்பியில் பார்த்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமாக இருப்பாங்க. வித்தியாசமான எப்படின்னா இங்கே வந்து வாயை வந்து கட் பண்ணிப்பாங்க, வாயை கட் பண்ணிட்டு அதுக்குள்ள பிளேட் வைப்பாங்க. பிளேட் எதுக்காக வைக்கிறாங்கன்னா அது வந்து அந்த பிளேட் வச்சவங்க வந்து இந்த ஊரில் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த பிளேட் வச்சுப்பாங்க. பிளேட் வைக்கிறதுனால சரி இது எப்படி அதை இது பண்ணிப்பாங்கன்னா சின்ன பிளேட்லேருந்து பெருசாக கொஞ்சம் வயசாக பெருசாகிடும், நம்ம காதில் கம்மல் போடுற மாதிரி தான் ஓகேவா. அதே மாதிரி பெருசாகிடும், அதுக்கடுத்து அது பெரிய பிளேட் மாதிரி வச்சுப்பாங்க. பட் இருந்தாலும் ஆனால் அப்போது மற்றவங்க கண்டிப்பாக வச்சுதான், ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் யூஸ் இப்போ ஒன்று வேணும்னு வச்சுக்கலாம், வேணாம்னு விட்டுலாம், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்களாம். ஆனால் மாற்றிருந்தாலும் ஓகே, பட் இருந்தாலும் நம்ம வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஒருத்தருக்கு வந்து மினிமம் 3 பொண்டாட்டி இல்லை 4 பொண்டாட்டி இருப்பாங்கன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15-20 வரைக்கும் அந்த மாதிரி பெற்றுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஜனத்தொகையை நம்ம பெருகணும், நமக்கு ஜனத்தொகையை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அந்த ஜனம் இது பண்ணிப்பாங்க ஓகேவா. ஆனால் அவங்க வாழ்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் தான் இருக்கும். இன்னும் அந்த காலத்து மாதிரி ஒரு ஓலை குடிசை அந்த புல்லுலாம் உங்களுக்கே தெரியும், அந்த பழங்காலத்து ஒரு ஓலை குடிசை அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி அப்படியே தலை முடிஞ்சு போகிறதாக மனுஷன் வந்து படுத்துட்டு தான் உள்ளே போகணும், அந்த மாதிரி இத்தனை இவ்வளோ தான் இருக்கும் ஓகேவா. நம்ம ஒரு மனுஷன் அவ்வளோ தான் இந்த வீடோட கூரை இருக்கும், அதுக்குள்ள ஒரு டோர் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலியோட பொந்து மாதிரி இருக்கும் ஓகேவா. எலியோட பொந்து மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் முடிஞ்சு படுத்து தான் உள்ளே போகணும். அந்த குழந்தை ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7-8 பேர் வளருவாங்க. நம்ம அதுக்குள்ள 14 பிள்ளைங்க பெற்றுப்பாங்க. இவங்க வந்து எங்கே வளருவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னாலே ஒருத்தருக்கு வந்து 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி அந்த மாதிரி ஒரு ஏரியாவே இருப்போம் ஓகேவா. அண்ணன் தம்பி மாமன் மச்சான்ற மாதிரி ஒரு வில்லேஜ் ஒரு கிராமம் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் பட் இருந்தாலும் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு தெருவு இருக்கும், நம்ம ஊரெல்லாம் தெருவு இருக்கும், அந்த தெருவில் உள்ள போகிறதா அந்த தெருவு கிடைக்கும் அந்த மாதிரி. ஆனால் என்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காவலுக்காக ஒரு 4-5 பேர் வந்து கன்று வச்சு காத்திருப்பாங்க ஓகேவா. ஆனால் அவங்க கூட்டு வந்தால் ஒரு டூரிஸ்ட்டே வந்து உள்ளே போக முடியும், அவங்களோட அலோட் பண்ணி தான் ஓகே. இது வந்து நம்ம பாரம்பரியமே வந்து அந்த ஊரில் வந்து இன்னும் அந்த கல்ச்சர் வந்து அப்படியே தான் இருக்குது ஓகேவா. மாறமான்னு நினச்சா கண்டிப்பாக மாறாது, பட் இருந்தாலும் ஏன்னா அந்த தலைமுறைக்கு மாறி வாழ்ந்துட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. இதே பொண்ணுங்களுக்காக இப்படி ஓகே நாக்கு கட் பண்ணி இந்த வாயை கட் பண்ணி அந்த பிளேட் வச்சுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டேட்டோ மாதிரி சூடு வச்சுப்பாங்க ஓகே. ரவுண்டாக வந்து சூடு வச்சுப்பாங்க. பேரங்கமை படத்தில் பாம்போட டேட்டோ இருக்கும், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அந்த டேட்டோ வச்சுப்பாங்க. அதுதான் வந்து இந்த அது எது டேட்டோன்னு பார்த்தீங்கன்னா
இந்த இந்த அந்த ஆண்மகன் வந்து அந்த அந்த ஏரியாவில் கல்யாணம் ஆகிறதுக்காக கல்யாணம் தகுதி பெற்றவன் சொல்லிட்டு அந்த டேட்டை போடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை குட்டிங்க எல்லார் கையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேட்டை இருக்கும், சூடு வச்ச டேட்டோ. ஓகேவா, சூடாக வச்சது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இப்போ அவங்க அப்பா இருப்பாங்க, அவங்க அப்பானா ஒருத்தர் அன்னைக்கு போய் வேட்டையாடுவாங்க புலி ஆகட்டும், இத்தியோப்பியாவில் எது நடக்கிறது. ஓகேவா, அவங்க புலியா வேட்டையாடுவாங்க, புலிக்கான ஒரு சிம்பல் வச்சுருப்பாங்க, அந்த புலியோட டேட்டை வந்து அவங்க குழந்தையும் கையில் போடுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு வேட்டையாடிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பல் போடுவாங்க. சரியா, இந்த மாதிரி அதிகமாக வந்து இந்த கல்ச்சர் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது மாறணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறாது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நாலு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சி ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து லைக் பண்ண முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா.